टाइम्स ऑफ सिनेमा व्यूवर्स एल्लारुक्कुम वणक्कम ना बेंगलूर नाटकल पडत्तोड डायरेक्टर बोम्मरिलो भास्कर पेसुरेन गुड मॉर्निंग बेंगलूर मोदल्ल एन्ना इंद पडम वंदु ओरु ओरु इलेंजरगल पत्तन पडम मोदल्ल मुख्यमान विषयम ओरु फ्रेशा इरुक्कु इंद पडम अदु ओरु मुख्यमान कारणम ஒரு நல்ல மியூசிக் இருக்குது நல்ல டெக்னிக்கல் வேல்யூஸ் இருக்குது இது இல்லாமல் நம்மளுடைய லைஃப்பை நம்ம ஒரு தடவை திரும்ப பார்த்துக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது கசின்ஸை பற்றின படம் வந்து நண்பர்களை பற்றின படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம் கசின்ஸை பற்றின படம் இப்போ சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க அத்தை பசங்கன்ட்டு நம்ம எல்லாம் வந்து அவங்களோட வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை வந்து அவங்களோட நம்ம வந்து வாழ்ந்திருப்போம் அவங்களோட அவங்கள பற்றின ஒரு படம்ன்றதுனால இல்லை நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு தடவை திரும்பி பார்த்துக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும் நல்ல ஒரு ஃபன் எனர்ஜி இந்த படத்தில் இருக்குது ஒரு ஒரு கிளாஸான படம் நல்ல படம் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது நிறைய இதில் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி முதல்ல வந்து முக்கியமான காரணம் என்னென்னா அந்த கசின்ஸ்ன்ற விஷயந்தான் அவங்கள பற்றின விஷயம் அப்புறம் வந்து என் லைஃபோட நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன் இந்த படம் பார்க்கும்போது நிறைய விஷயங்களில் அதே மாதிரி ஆடியன்ஸும் ஐடென்டிஃபை ஆவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ரெண்டாவது வந்து வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் படம் இவ்வளோ ஸ்டார்ஸோட தமிழில் வந்து வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது ஒரு இப்போ ஒரு முக்கியமான காரணம் இப்போ பிவிபி மாதிரி ஒரு பெரிய பேனரோட ஒரு ஒரு நல்ல படமாக வந்து இது வரும்ன்ற நம்பிக்கை இருந்ததுனால தான் நான் இதை பண்ண ஒத்துக்கிட்டேன் ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல பிளான் பண்ணோமே பெங்களூர் போய் ஒரு கலக்க கலக்கணும் ஆரியா வந்து அந்த அந்த கேரக்டருக்கான ஒரு ஒரு 100% பொருத்தமானவராக வந்து நாங்கள் நினச்சோம் ப்ளஸ் அவரும் வந்து இந்த கேரக்டருக்காக ஸ்பெஷலாக ஒரு அவரோட லுக்கு அவருடைய இது வரைக்கும் இருந்த பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையுமே மாற்றி ஒரு அழகாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு டப்பிங்லலாம் அவர் வந்து அவ்வளோ கேர் எடுத்து நான் வந்து நுணுக்கமாக பண்ணுறதெல்லாம் நான் வந்து முதல் தடவையாக இப்போ பார்த்தேன்னா ஸோ அந்த கேரக்டருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து அவருடைய ஒர்க்கில் இருந்தது அது வந்து ரொம்ப இந்த படத்துக்கு வந்து பெரிய பலமாக இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக எனக்கு வீட்டை சுற்றி எனக்கு வந்து இருந்ததெல்லாம் கசின்ஸ் தான் எல்லாருமே சித்தப்பா பசங்க எனக்கு அத்தை பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸோ எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து ஞாபகம் இருக்கிற நாள்லேருந்து நான் வந்து எல்லாமே பக்கத்து வீடுகளே எனக்கு கசின்ஸ்ன்றதுனால நான் அவங்களோட வந்து வளர்ந்தது தான் அதிகம் ஸோ பாவிக்கு வந்து இது வரைக்கும் ஒரு அவர் பண்ணிகிட்ருக்கிற படங்கள்லேருந்து ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம் இதில் வந்து ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக நம்ம வந்து ஒரு ஒரு பழமாக ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லைங்களா வீட்டிலலாம் இப்போ எனக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அவன் வந்து ஒரு ஒரு சின்ன முடி சின்னதாக கலைஞ்சால் கூட அவெல்லாம் ஒத்துக்க மாட்டான் அவன் காலையில் 7 மணிக்கு வந்து எப்படி ஒரு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கானோ ராத்திரி 10 மணி கூட அதே மாதிரி இருப்பான் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் ஏதோ குயிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது என்னால் கூட ஏய் இது அவன்டா அப்படின்ட்டு ஸோ முதல்ல அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸை லைஃப்பில் நம்மளே நிறைய பேரை பார்த்துருப்போம் நம்ம ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ரொம்ப இயல்பாக நல்லா பண்ணியிருக்கார் ஸ்ரீதிவ்யா வந்து ஒரு எப்படி சொல்கிறது நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணை பார்க்குற மாதிரி ஒரு ஒரு இயல்பான ஒரு பொண்ணு அந்த பொண்ணுடைய கேரக்டர் ஒரு அவங்களோட கனவுகள் அந்த கனவு வந்து பெங்களூர் போகும்போது என்னென்னவா ஆச்சு என்ன பிரச்சனைகள் வந்தது எப்படி எதிர்கொட்டாங்கன்ற ஒரு கேரக்டர் ரொம்ப அழுத்தமான கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக உள்வாங்கி பண்ணியிருக்காங்க ராணா வந்து இந்த நிறைய இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டே இருந்த டைமில் ஃபைனலாக வந்து ராணான்னு முடிவானப்போ ஒரு சின்ன தயக்கம் இருக்க தான் செஞ்சது பாகுபலி முடிச்சுட்டு அப்படி வந்து பிரம்மாண்டமாக வந்து நின்ன ராணா வந்து இந்த கேரக்டர் எப்படி சூட் ஆவார்ன்ற ஒரு தயக்கம் இருந்தது ஒரே வார்த்தை சொன்னார் பாஸ்கர் நான் எனக்கு இந்த டைம் இருக்குது ஷூட் போகிறதுக்குள்ளே நான் அப்படியே நான் வேறு மாதிரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கெட்டப்புக்காக அவர் எடுத்துக்கிட்ட சிரமம் வந்து நிஜமாக வந்து பாராட்டக்கூடியது ஒரு 25 கிலோ வெயிட்டை குறைச்சி அப்படியே வந்து ஒரு நார்மலான ஒரு ஒரு கரெக்டான ஒரு பர்சனாக அப்படியே வந்து நின்னார் செட்டில் அவருடைய உழைப்புக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பெங்களூர் போகிறதுக்கு ஒரு பஸ் டிக்கெட் எடுத்தால் போதும் அதுக்கு போய் யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா கலாச்சாரம்னா நம்ம தமிழ்நாடு தானே பிரகாஷ்ராஜ் சார் என் படத்தில் எல்லா படங்கள்லேயும் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு படத்துலையும் என் படங்களில் பண்ண பிரகாஷ்ராஜ் சார் கேரக்டர் வந்து எப்பயுமே பேசப்படும் அந்தளவுக்கு வந்து பண்ணியிருப்பார் நல்ல எனக்கு நெருங்கிய நண்பர் என்னுடைய படங்கள் வந்து நல்லா வர்றதுக்கு வந்து பிரகாஷ்ராஜ் சார் எப்பயுமே ஒரு காரணமாகவே இருந்திருக்காரு ஏன்னா படம் எடுக்கும்போது எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் என் மேலே விழாமல் வந்து பார்த்துப்பார். எனக்கு அது வந்து நான் படம் பண்ணுற காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டங்கள்லாம் எனக்கு வந்து பெரிய உதவியாக இருந்திருக்கு. ஸோ அவரோட வந்து இந்த படத்துலேயும் நான் அந்த தொடர்பை வந்து அந்த செயின் இது வரைக்கும் கட் ஆகலை. அந்த தொடர்ந்து வந்து இந்த படத்துலேயும் அவரோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சரண்யா மேடம் அவங்களுடைய கேரக்டரும் ரொம்ப பேசப்படும். ஏன்னா எல்லாரும் ஊரில் இருக்கிற எல்லா லேடிஸ் எல்லாருமே வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ரெஷர் வந்து கிட்டத்தட்ட எல்லா லேடிஸ்கிட்டக்குள்ளேயும் இருக்கிற ப்ரெஷராக தான் நான் பார்க்குறேன். ஒரு பெரிய ஃபன்னோடு சேர்ந்து ஒரு நம்மளுடைய லைஃப்பையும் வந்து அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுற ஒரு கேரக்டர். அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. முதல் தடவையாக வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறது சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி ராஜா சார், பட்டிமன்றம் ராஜா சார், ஸ்ரீரஞ்சனி மேடம், ரேகா மேடம், இவங்க எல்லாரோடும் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் வந்து ஃபேவரட் சாங்ஸ் வந்து என்னோடய ஃபேவரட்ஸ் வந்து எல்லாமே மெலடிஸ். மாங்கல்யம் சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 மெலடிஸ் இருக்குது. அந்த 3 மெலடிஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மெலடிஸ். குஹன், கேவி குஹன் வந்து தமிழில் ஏற்கனவே படங்கள் பண்ணியிருக்காரு. ஆந்திராவில் பெரிய கேமராமேன். அவரோட இணைஞ்சு வந்து முதல் தடவையாக வந்து தமிழில் பண்ணுறேன். பெரிய கேமராமேன். ஸோ அவருடைய பலம் வந்து கண்டிப்பாக அந்த படம் பார்க்கும்பொழுது பிக்சர் வந்து அவ்வளோ கிளாஸாக கலர்ஃபுல்லாக அருமையாக வந்திருக்கு. அவரோட ஒர்க்கு பிரமாதம். சமந்தா ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம், ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் செகண்ட் ஹாஃபில். அதே மாதிரி வந்து லக்ஷ்மி ராயும் அவங்களுடைய கேரக்டர் வந்து மிகச்சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கும்பொழுது புரியும். இவங்களோட என்னென்னா இப்போ ஆர்யா நடிக்கும்போது ராணா, பாபி இவங்கெல்லாம் பின்னாடி வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து நடிக்க விட மாட்டாங்க. அதே மாதிரி ராணாவை வந்து ரவுண்டு கட்டி வந்து காலி பண்ணுவார் ஆர்யா. எப்பயுமே முக்கியமான ஒரு இடத்துல வந்து கஷ்டப்பட்டு நடிச்சிட்ருக்காரு. இவங்க எல்லாம் பின்னாடி ஆ மச்சா சொல்டா, அப்புறம் என்னடா, அப்புறம் அப்படின்னா டேய் கம்முன்னு இருங்கடா, நான் வேறு இல்லை, டைம் ஆகுது, டைமுக்குள்ளே வந்து லைட் போகிறதுக்குள்ளே ஷூட்டிங் முடிக்கணுன்ற டென்ஷனில் இருப்பேன். இவங்க வந்து ஷூட்டிங்கே பண்ண விட மாட்டாங்க. பாவம் அவர் வந்து இவங்க டார்ச்சருக்குள்ளே தான் நடித்தாருன்னு தான் சொல்லணும். ராணா நான் ஃபாலோ பண்ணல, நான் அந்த பொண்ணை தான் ஃபாலோ பண்ணேன். ஷார்ட் எடுக்க கஷ்டமாலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப நல்லா ஜாலியான படம், நல்லா கலர்ஃபுல்லான ஜாலியான, ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸை பற்றின படம். பெங்களூர் மாதிரி ஒரு லொக்கேஷன், அந்த மாதிரி இதுக்குள்ளே கஷ்டமாக அப்படின்லாம் எதுவுமே இல்லை. நல்லா ஜாலியாக எடுத்தோம் எல்லாமே. ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லை, எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், வீட்டில் உள்ளவங்க, ஊருக்காரங்க, எல்லாரோட எதிர்பார்ப்புகள். கொரியோகிராஃபர் வந்து தினேஷ் மாஸ்டர் பண்ணார். அவர் தான் பண்ணியிருக்காரு. ஒரு டான்ஸ் சாங்கு நந்தா மாஸ்டர் பண்ணியிருக்காரு. மாங்கல்யம் சாங் வந்து தினேஷ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை இதில் வந்து நாங்கள் வந்து 3 சாங் வந்து மாற்றிருக்கோம், வேறு புது டியூன்ஸ் போட்டிருக்கோம். மாங்கல்யம் சாங் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்கோம். கோபி வந்து அந்த 3 சாங்கும் வந்து புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு இந்த மெலடிஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு மீட்டரில் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அதை கரெக்டாக புரிஞ்சு பண்ணார். இப்போ கார்கி எழுதின நான் மாட்டிக்கொண்டேன் அப்படின்ற சாங் வந்து லிரிக்ஸ் அவ்வளோ நல்லா அழகாக அமைஞ்சது, பிரமாதமாக எழுதியிருந்தார். பழனி பாரதி சார் அதே மாதிரி வந்து 2 பாட்டுக்கு எழுதினார். இந்த பாபியோட சாங்கு அவ்வா அவ்வா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த சாங்கு, ரொம்ப பிரமாதமாக எழுதியிருந்தார். மாங்கல்யம் சாங்கும் நல்லா எழுதியிருந்தார். விவேகா வந்து இந்த பெங்களூர் சாங்கு ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பார் அவரும். ஸோ லிரிக் வேல்யூஸோட இந்த டியூன் எல்லாமே வந்து ரொம்ப யங்கான ஒரு மியூசிக்கு. அந்த மெலடிஸ்லாம் வந்து என்னென்னா நம்ம வண்டியெலாம் போகும்போது வந்து கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நாங்களே பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கிறப்போ இல்லை, எங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் நாங்கள் வந்து எங்கள் பாடல்களை வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கோம். கேட்க கேட்க பிடிக்கும் அந்த பாட்டு. இன்னும் படம் பார்க்கும்போது இன்னமும் பிடிக்கும். ரொம்ப ஹாண்டிங்கான மெலடிஸ். கோபி சுந்தர் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஃபேஷன் டிவி வரமாடா, ப்ரெஷர் அதிகமாகும் போது ஸ்டன்ஸ் வந்து ஒரு சின்ன பார்ட்டு தான், அதில் வந்து ரொம்ப சின்ன பார்ட் பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த படம் ஒத்துக்கிட்ட காரணங்களில் பிவிபியும் ஒருத்தர். ஏன்னா அவர் தான் முதல்ல எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி இப்படி ஒரு படம் இருக்குது பாரு பாஸ்கர் அப்படின்னாரு. நான் பார்த்துட்டு ரொம்ப தயங்கிட்டு இருந்த காலகட்டத்தில், பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் இல்லை நல்லா வரும் பண்ணலாம் அப்படின்னா, பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் இருக்கிற ஒரு கம்பெனி, ப்ளஸ் வந்து ஒரு படத்தை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விட இன்னும் சிறப்பாக வந்து கொண்டு வர்றதுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல கம்பெனியோட சேர்றதுன்றது வந்து ஒரு ஒரு அதிர்ஷ்டமான விஷயம். ஸோ பிவிபி அவருடைய சப்போர்ட் வந்து பெரிய லெவலில் இருந்தது. ஏன்னா இந்த கேஷ் பண்ணுறதுல இருந்த பிரச்சனைகளாகட்டும், இது எல்லாத்தையும் வந்து செட்ஸ் கொண்டு போகிற வரைக்கும் வந்து இருந்த ப்ரெஷர் ஆகட்டும், அது எல்லாத்தையுமே அவர் தான் தாங்கினார். ஸோ அவருடைய சப்போர்ட் வந்து பெருசாக இருந்தது. நான் எதுக்காக இந்த படத்தை ஒத்துக்கிட்டேனோ அது கடைசி வரைக்கும் இன்னி வரைக்கும் ஃபஸ்ட் காப்பி இப்போ இன்றைக்கி பார்த்து இன்றைக்கி பப்ளிசிட்டி பண்ணுற வரைக்கும் அவருடைய, ஆனால் வந்து என்னென்னா எதுலேயுமே வந்து ஒரு தன்னை முன்னிலைப்படுத்திக்க மாட்டார், எப்பயுமே அவருடைய பின்னாடி தான் இருப்பார். ஸோ நல்ல ப்ரொடியூசர், அவரோட தமிழுக்கு வர்றது வந்து சந்தோஷம். அறிவே இல்லாத இடியட்ஸ் கசின்ஸ். டைம்ஸ் ஆஃப் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. February 5 வந்து இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் தியேட்டருக்கு போய் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சீட் பெல்ட்டை போடுங்க.